हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल இன்னைக்கு நாம ஆனியன் போண்டா செய்றது எப்படினு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆனியன் போண்டா செய்றதுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா நீட் நீட்டா ஒல்லியா வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இதமா நல்லா கை வச்சு உதிர்த்துக்கோங்க அப்பதான் போண்டா சாப்பிடும்போது வெங்காயம் தனித்தனியா நல்லா புரிஞ்சி நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ வெங்காயத்து கூட 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா நல்லா பொறுபொறுன்னு இருக்கும் மைதா சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிராமல் நல்லா பிடிக்க ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மூணும் சேர்த்துக்கோங்க 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க அப்போ சோடா வேணான்னா விட்டுடலாம் ஆப்ஷன் தான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைங்க தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நல்லா சேரும் அந்த மாதிரி பிசைங்க அப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அழுத்தி உருண்டை பிடிக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் கொஞ்சம் லூஸாக பட் உதிர்ந்துடாத அளவுக்கு போண்டாவை பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் பிடிச்சி வச்சுருக்க போண்டாங்களை போட்டு எடுத்துடலாம் இப்போ இது மாதிரி ஒரு ஒரு போண்டாவாக பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துடுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே மட்டும் தீஞ்சிடும் உள்ளே வேகாது அதனால் மீடியமாகவே இருக்கட்டும் நீங்கள் வேணும்னா சின்ன சின்னதாக போட்டு பொறிச்சிக்கோங்க அப்போ இன்னும் நல்லா உள்ளே வெந்திருக்கும் இப்போ போண்டாலாம் வெந்ததும் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக இருக்குது பார்க்கவே போண்டா சூப்பராக இருக்குது நீங்கள் நிறைய ஆனியன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவு கம்மி பண்ணிவிட்டு ஆனியன் நிறையா சேர்த்துக்கோங்க வீட்டில் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆனியன் போண்டா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்